1998 முதற்கொண்டு பார்க்க கொங்கோ ஜனநாயக குடியரசில் 33 லட்சம் பேர் உயிரிழந்திருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. அப்படியானால் 2 உலகப் போருக்கு பின்னர் பொதுமக்கள் உலகில் அதிகம் பேரை பலிகொண்ட மோதல் இதுதான். போஸ்கோ இன்டகாண்டா M23 என்ற கிளர்ச்சி குழுவை ஆரம்பித்திருந்தவர். 18 மாத கால கிளர்ச்சிக்கு பின்னர் 2013 பிற்பகுதியில் அந்த இயக்கம் கொங்கோ அரச படைகளால் தோற்கடிக்கப்பட்டிருந்தது. ஐநா நடத்திய ஒரு விசாரணையில் போஸ்கோ ஏராளமான வருவாய் வந்த ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தையே நிறுவியிருந்தார் என தெரிய வந்தது. சுரங்கங்களுக்கு இவர் பெரும் வரி வசூலித்தாராம். இன்டகாண்டாவை நேரடியாக சந்தித்திருந்த ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பின் ஆய்வாளர் ஒருவர் தனக்கென்ற ஆளுமையும் வசீகரமும் கொண்டவர் போஸ்கோ என்கிறார். தி டெர்மினேட்டர் என்ற அடைமொழியும் அவருக்கு உண்டாம். 2013 மார்ச்சில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் விதமாக போஸ்கோ ருவாண்டாவில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தில் சென்று சரணடைந்ததோடு தி ஹேகில் இருக்கின்ற சர்வதேச நீதிமன்றத்தால் தான் தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தன்னுடைய கிளர்ச்சி குழுவிலேயே தனக்கு போட்டி கிளம்ப தன்னை தற்காத்துக் கொள்ளும் உத்தியாகத்தான் அவர் சரணடைந்தார் என்று கூறப்படுகிறது. மோசமான செயல்களுக்கு பேர் போனவர் இன்டகாண்டா என்று கூறும் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றத்தின் சட்ட நடவடிக்கை அதிகாரி பென்சூடா, யுகாண்டாவின் கிளர்ச்சி தலைவர் ஜோசப் கோனி அளவுக்கு இவரும் ஆபத்தானவர் என்று குறிப்பிடுகிறார். தன் மீதான மொத்தம் 18 குற்றச்சாட்டுகளையும் போஸ்கோ மறுக்கின்றார். இவருக்கு எதிரான வழக்கில் முடிவு வர வருடக்கணக்காகலாம்.